நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மொழிவனம் யூடியூப் சேனலில் எழுத்திலக்கணத்துடைய அடுத்த பகுதியை இன்று பார்க்க போகிறோம். நேற்றைய வகுப்பில் நான் முதல்ல எழுத்துக்களுடைய பெயர்கள் என்னென்னு பார்க்குறப்ப இடுகுறி பெயர், காரண பெயர் பார்த்தோம். இது வந்து பெயர்களுக்கெல்லாம் பொது இலக்கணம் அப்படின்னு நம்ம நேற்றைய வகுப்பில் பார்த்தோம். இன்றைக்கு வகுப்பில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எழுத்துக்களின் பெயர்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நன்னூல் எழுத்ததிகாரத்துடைய ஒவ்வொரு பகுதியில் அடுத்து வந்து என்ன அப்படின்னா, பெயர்களின் பொது இலக்கணத்தில் இருக்கக்கூடிய இடுகுறி பெயர், காரண பெயர் அடுத்து வரக்கூடியது எழுத்துக்களுடைய பெயர்கள். இது முக்கியமானது. நம்ம ஏற்கனவே நம்ம எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகுன்னு படிச்சிருக்கிறோம். ஏன்னா இந்த எண்களும் எழுத்துக்களும் தமிழில் வந்து ஒன்றோடு ஒன்று கலக்கப்பட்ட ஒரு விஷயம். அதனால தான் எழுத்துக்களையும் எண்களையும் பொருத்தி பொருத்தி நம்ம இலக்கணத்தில் பார்த்துக்கிட்டே போகிறோம். இன்றைக்கி என்ன அப்படின்னா, எழுத்துக்களுடைய பெயர்கள். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி முதல் எழுத்துக்கள் எண்ணிக்கையை பார்த்தோம். 12 + 18 மொத்தம் தமிழ் எழுத்துக்கள் 30 அப்படின்னு பார்த்தோம். இந்த முதல் எழுத்துக்களாக சொல்லப்படக்கூடிய உயிர் எழுத்துக்கள், ஆங்கிலத்தில் முதல் எழுத்துக்களை ப்ரைமரி லெட்டர்ஸ் அப்படிங்கிறோம், முதன்மையான எழுத்துக்கள் அப்படின்னு. இந்த முதல் எழுத்துக்கள் உயிர் பார்த்தோம். இதை வந்து ஆங்கிலத்தில் வெர்பல்ஸ்னு சொல்கிறோம். எப்படி ஆங்கிலத்தில் ஏஇஐஓயின்னு ஒரு 5 எழுத்துக்களை சொல்லுவாங்களோ, அதுபோல் நம்முடைய தமிழில் வந்து வெர்பல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா, 12 எழுத்துக்கள். அஇஇஉஏஏஐஓஓஔ இது வந்து நம்ம வந்து 12 உயிரெழுத்துக்களை பார்க்குறோம். மெய் எழுத்துக்கள் 18, அந்த கன்சோனன்ஸ் அப்படின்னு தமிழில், இது ஆங்கிலத்தில் நம்ம சொல்கிறோம் கன்சோனன்ஸ் அப்படிங்கிறத. மெய்க்கு இன்னொரு பேர் உடல் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே நூற்பாவிலேயே உயிருக்கு வந்து ஆவி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நன்னூலார் பயன்படுத்தியிருப்பார். இது வந்து ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது. அப்போ உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் 18. இந்த முதல் எழுத்துக்களுக்கு பெயர் என்ன அப்படின்னா, முதன்மையான தனித்து இயங்கக்கூடிய உயிராக இருக்கக்கூடிய எழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள். இது வந்து அப்படின்னா தனித்து இயங்காமல் உயிரோடு சேர்ந்து இயங்க வல்ல எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். அப்போ உயிர், மெய். அப்போ முதல் எழுத்துக்களுக்கு நம்ம தமிழில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பெயர்கள் என்ன அப்படின்னா, உயிர் எழுத்துக்கள் என்று பெயர், மெய் எழுத்துக்கள் என்று பெயர். மெய் எழுத்துக்கள் 18, உயிர் எழுத்துக்கள் 12 படிக்கிறோம். அப்போ உயிர் எழுத்துக்களை நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். என்ன அப்படின்னா, அப்படி ரெண்டு வகையாக பிரிக்கிற முதல் அதனுடைய பெயர் அப்படின்னா குறில் அப்படின்னு பேர். இன்னொரு எழுத்துக்களுக்கு பெயர் என்ன அப்படின்னா நெடில் அப்படின்னு பேர். இது எப்படின்னா, ஷார்ட் வவல்ஸ், லாங் வவல்ஸ் அப்படின்னு நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். இது வந்து என்னென்னா, அப்போ குறில் மொத்தம் வந்து 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கள் என்னென்னா, அஇஉஏஓ 5 எழுத்துக்கள். நெடிலுக்கு அஇஉஏஐஓஔ அப்படின்னு உச்சரிப்பு ரீதியாக ஓசை அடிப்படையில், மாத்திரை அடிப்படையில் 7 எழுத்துக்களை நம்ம நெடில் எழுத்துக்களாக பார்க்குறோம். அப்போ உயிரெழுத்துக்களை இருக்கக்கூடிய அந்த குறிய ஓசையுடைய எழுத்துக்களுக்கு குறில் எழுத்துக்கள் என்று பெயர், நெடிய ஓசைகளுடைய எழுத்துக்களுக்கு பெயர் நெடில் எழுத்துக்கள் என்று பெயர் அப்படின்னு இதுக்கு வந்து பெயர் சொல்லிட்டோம். அடுத்து என்ன அப்படின்னா, இந்த உயிர் எழுத்துக்கள்லேருந்தே அடுத்து ஒரு புதிதாக ஒரு பெயர் வந்து உருவாகுது. என்ன பெயர் அப்படின்னா, சுட்டெழுத்துக்கள், சுட்டு பெயர் அப்படின்னு பெயர். அப்போ ஒரு ஒரு விஷயத்தை சுட்டி சொல்வதற்காக நாம் வந்து சுட்டு பெயர்களை பயன்படுத்துகிறோம். அப்போ அந்த சுட்டு பெயர்கள் தமிழில் என்ன எழுத்துக்களில் வழங்கப்படுது அப்படின்னா, உயிர் எழுத்துக்களில் இருக்கக்கூடிய குறில் எழுத்துக்கள்லேருந்து ஒரு 3 எழுத்து எடுக்கிறோம் நம்ம. அஇஉ இதுதான் வந்து அந்த காலகட்டத்தில், அதாவது பவணந்தி முனிவர் காலகட்டத்தில் இந்த 3 எழுத்துக்கள் வந்து சுட்டெழுத்துக்களாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதில் என்ன அப்படின்னா, அஇஉன்னு சொல்கிறோம். அதை இன்றைக்கி வழக்கில் இருக்குது அவன் ஈவன் அப்படிங்கிற வழக்கில் இருக்குது. உவன் என்கிற வார்த்தையில் இன்றைக்கி வழக்கில் கிடையாது. உவன் என்கிற வார்த்தை இன்றைக்கி வழக்கில் இல்லை. ஆனால் அவன் இவன்கிற வார்த்தை இன்றைக்கி நம்ம வழக்கில் பயன்படுத்துகிறோம். அப்போ ஒருவேளை பவணந்தி முனிவர் இந்த நூல் வந்து ஏற்றப்பட்ட காலகட்டத்தில் உவன்கிற வார்த்தை வழக்கத்தில் இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கி இல்லை. இந்த ரெண்டு வார்த்தைகள் வந்து இன்றைக்கி நம்ம சுட்டெழுத்துக்களாக பயன்படுத்துகிறோம். அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, அண்மை சுட்டு, சேமை சுட்டு, இடமை சுட்டுன்னு சொல்கிறோம். அதாவது பக்கத்தில் இருக்கிறவங்கள சுட்டி சொல்வதற்காக. இப்போ நம்ம கூட ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க, இவன் தான் அந்த வேலையை செஞ்சான், இவன் தான் வந்து சொன்னான் அப்படின்னு சொல்கிறதுக்காக அருகில் இருக்கிறவர்களை சுட்டி சொல்வதனால அதுக்கு பேர் அண்மை சுட்டு, இவன்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். தூரத்தில் சேமை என்பது தூரம். இங்கேருந்து ஒரு 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 5 பரலாங்க தள்ளி இருக்கக்கூடிய ஒருத்தரை கூப்பிட்றதுக்காக அவன்தான் அந்த பாடலை பாடினான், அவன்தான் சொன்னான், அவன்தான் பேசினான் அப்படின்றதுக்காக அங்கே தூரத்தில் இருக்கிறத சுட்டி சொல்கிறதுக்காக நம்ம வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம், அவன் என்கிற வார்த்தை.
இப்போ இந்த ரெண்டு வழக்கில் இருக்குது. ஊவன் என்கிற வார்த்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப தூரமாகவும் இல்லாமல் ரொம்ப கிட்டவும் இல்லாமல் இடையில் இருக்கக்கூடிய ஒருவனை பற்றி சுட்டி சொல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து இடைமை சுட்டு அப்படின்னு பேர். இடையில் இருக்கக்கூடிய ஒருவரை சுட்டி சொல்வதாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் ஊவன். ஆனால் ஊவன் இன்றைக்கி வந்து பயன்பாட்டில் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சுட்டு பேரத்தை நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டெமான்ஸ்ட்ரேட்டிவ் லெட்டர்ஸ் அப்படின்னா ஆஇஉ என்ற மூன்று எழுத்துக்கள். இந்த மூன்று எழுத்துக்கள் எப்படி அண்மை சுட்டாக பயன்படுத்தப்படுவது, அருகில் இருக்கும்போது அந்த எப்படி சுட்டுச்சொல்ல பயன்படுத்துகிறோம், தூரத்தில் இருக்கிறவங்கள இடையில் இருக்கிறவங்கள நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த இதில் வந்து. ஆனால் இந்த விளக்கம்லாம் யார் சொல்கிறா அப்படின்னா, நூற்பாவில் இந்த விளக்கம் கொடுக்கப்படலை. பின்னாடி வந்து நன்னூலுக்கு உரை எழுதின உரையாசிரியர்கள் வந்து இந்த விளக்கத்தை கொடுக்குறாங்க. அது வந்து நம்ம முக்கியமாக அதை பதிவு செய்யணும். அடுத்து இன்னும் ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க உரையாசிரியர்கள். என்ன அப்படின்னா, இந்த சுட்டில் வந்து புதிதாக ஒரு விஷயம் அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு ஒன்று குறிப்பிடுறாங்க. இது கூட என்னென்னா, நூறுபாக்குள்ளே அது சொல்லப்படலை, பிற்காலத்தில் அந்த உரையாசிரியர் அதை புதுமையாக சிந்தித்து அதை விளக்குறாங்க. அது அகச்சுட்டு அப்படின்னா அவன் இவன் உவன்கிறது அகச்சுட்டு. இந்த இந்த எழுத்துக்களை இந்த வார்த்தைகளை நம்மளால் பிரிக்க முடியாது. இங்கே என்ன பண்ணுறாங்க, அப்பறவை இப்புத்தகம் ஓகேங்களா, உக்கடை அப்படின்ற வார்த்தை சொல்கிறோம். அதை பிரிக்கிறப்ப என்னென்னா, ஆ கூட்டல் பறவை அப்பறவை வள்ளெழுத்து மிகுந்து வந்திருக்கு, ஈ கூட்டல் புத்தகம் இப்புத்தகம் இதை பயன்படுத்துகிறோம். இந்த ஊ நான் ஏற்கனவே சொன்னேன், ஊவன்கிற வார்த்தையில் உக்கடை அங்கே இடையில அந்த கடை இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். ஆனால் உக்கடம்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க தமிழில், இது ஆச்சரியமாக இருக்குது அந்த உக்கடம்ங்கிற வார்த்தை. ஆனால் என்ன அப்படின்னா, வழக்கில் வந்து இதை பயன்படுத்துறதில்ல. இதுக்கு பேர் வந்து புறச்சுட்டு, அதை பிரிச்சிட முடியும் அப்படின்னு சொல்கிறதுனால அதை புறச்சுட்டுன்னு அதுக்கு வந்து உரையாசையில் ஒரு புதிய விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போ என்னென்னா, இது வந்து சுட்டு பேர்கள். அப்போ உயிரெழுத்துலேருந்து குறிலெழுத்துக்களை எப்படி பார்க்குறோமோ, நெடுழுத்துக்களை பார்க்குறோமோ, அதே மாதிரி குறிலெழுத்துக்களை இருக்கக்கூடிய ஒரு மூணு எழுத்தை தனியாக பிரித்து சுட்டு பேர்களை பயன்படுத்தக்கூடிய சுட்டு சொல்லாக, சுட்டு எழுத்தாக நம்ம அதை எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா, வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் ஆங்கிலத்தில் இன்டரோகேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இன்டரோகேட்டிவ் லெட்டர்ஸ் அப்படிங்கிறோம். அப்போ தமிழில் வந்து வினா எழுத்துக்கள் மொத்தம் அஞ்சு எழுத்துக்கள் பயன்படுத்தப்படுது. வினா எழுத்துக்கள் அதில் என்ன அப்படின்னா, ஏ யா ஆ ஓ ஏ நெடில். அப்போ இந்த ஐந்து எழுத்துக்கள் வந்து வினா எழுத்துக்கள். இதை எப்படி நம்ம மொழியில் பயன்படுத்துகிறோம், தமிழில் வந்து இந்த எழுத்துக்களை வந்து எப்படி வினா எழுத்துக்களை பயன்படுத்துகிறோம், இது ஒரு மரபாக அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவர் காலகட்டத்தில் இந்த எழுத்துக்கள் வந்து வினா எழுத்துக்களாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது வந்து இலக்கியங்களில் பயன்படுத்தப்பட்டதுனால இலக்கணத்தில் அதை பதிவு செஞ்சுருக்கிறார், இந்த இந்த எழுத்துக்கள்லாம் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு. அதில் ஏ யா என்கிற எழுத்து அப்படின்னா மொழிக்கு முதல்ல வினா எழுத்துக்களாக பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறார். அப்போ என்ன அப்படின்னா, எங்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். எங்கு எவன் ஓகேவா, நீங்கள் புதுசாக வந்து நீங்கள் வழக்கில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை சான்றாக நீங்கள் காட்டலாம். எங்கு யாவர் யார். அப்போ இங்கே ஏ என்பது முதல்ல வந்து வினாவாக வருது, யா என்கிற உயிர்மை எழுத்து வந்து முதல்ல வந்து வினாவாக வருது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆ நெடில் ஓ, மொழி இறுதியில் வினாவளாக வினாவாக தொடுக்கப்படக்கூடிய எழுத்துக்களாக இருக்குது. இப்போ எடுத்துங்க, அவனா அவன்தானோ இவன்தானோ இப்படித்தானோ இப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம் ஓவுக்கு. இந்த அவனா அப்படிங்கிறது வந்து ஆவணா இரு நெடில் வந்து இறுதி, ஓ வந்து நெடில் இறுதியாக வினா எழுத்துக்களில் வருது. அடுத்து ஏ நெடில் எழுத்து என்ன அப்படின்னா, மொழிக்கு முதல்லையும் வினா எழுத்தாக வருது, இறுதியிலையும் வினா எழுத்தாக வருது. எடுத்துக்காட்டுக்கு ஏன் இது முதுக்கு மொழிக்கு முதல்ல சொல்லிட்டோம், முதல் எழுத்தாக வருது. உண்மைதானே இது வந்து ஒரு வினாவாக முடிக்கிறோம். அப்போ என்னென்னா, இங்கே இந்த இடத்துல வந்து ஏ வந்து இறுதியில் வருது, ஏ நெடில் எழுத்து இறுதியில் வருது. அப்போ இது வந்து என்னென்னா, இதே மாதிரி நீங்கள் புதிய சான்றுகளை இன்றைக்கி வழக்கில் இருக்கிறது நீங்கள் உருவாக்கிக்கிட்டே போகலாம். இந்த வினா எழுத்துக்கள் வந்து இன்றைக்கி நம்ம நிறைய வார்த்தைகள் இருக்குது. நம்ம வார்த்தைகளை தேடும்போது நம்ம நிறைய, நீங்கள் எழுத்தாளர்களாக இருக்கக்கூடிய கவிஞர்களாக இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய பலமே என்ன அப்படின்னா, புதிய புதிய வார்த்தைகளை கண்டுபிடிச்சி அதை வந்து ஒரு படைப்புகளை கொண்டு வருது. இப்போ இப்படியான வினா எழுத்துக்களை எடுத்துக்கொண்டு போய் நம்ம அடுத்தடுத்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறது. நீங்கள் புதுசாக சான்றுகளை உருவாக்கும் போது இந்த எழுத்துக்கள் வந்து பெருகும். இதில் இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே உயிரெழுத்தில் பார்த்தோம், இதில் இந்த வினா எழுத்துக்களில் ஐந்து எழுத்துக்களில் நாலு எழுத்துக்கள் வந்து உயிரெழுத்துக்கள். ஆ நெடில், ஏ குரில், ஏ நெடில், ஓ நெடில். அப்போ நாலு எழுத்துக்கள் வினா எழுத்துக்களில் உயிரெழுத்துக்கள். ஒரே ஒரு எழுத்து உயிர்மை எழுத்து யா நெடில், யா அது வந்து என்ன அப்படின்னா வினா எழுத்தில் வருது. அப்போ என்னென்னா, இந்த உயிரெழுத்துக்களில் சொல்லப்படக்கூடிய பன்னிரெண்டில் என்னென்ன எழுத்துக்கள் அடங்கியிருக்கு அப்படின்னா, குரல் எழுத்துக்கள் இருக்குது, நெடுழுத்துக்கள் இருக்குது, சுட்டெழுத்துக்கள் இருக்குது, வினா எழுத்துக்கள் இருக்குது. இதில் இன்னொன்று சொல்கிறாங்க, அப்போ வினா எழுத்தில் இதே மாதிரி அகவினா புறவினான்னு உரையாசலில் பிரிக்க முடியும்னு காட்டுறாங்க. இது புதுமையாக இருக்குது. அப்போ அகவினா எது என்பது அகவினா, இதை பிரிக்க முடியாது. எது மணல், எது கூட்டல் மணல்,
பிரிக்க முடியும். அப்போ இது வந்து புறவினான்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு சொல் அப்படியே இருக்குது, பிரிக்க முடியாமல் ஒரு சொல் வந்து அந்த வார்த்தையை வந்து வினா சொல்ல வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வினா பெயரை பிரிக்கிறோம். ஓகேவா? அப்போ வந்து உயிர் எழுத்துக்களுக்குள்ளே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குறில், நெடில், சுட்டு, வினா எழுத்துக்கள் அடங்கியிருக்கு அப்படிங்கிறது. இப்போ வெறுமனே நம்ம வந்து என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12 விட்டுருவோம், அப்படி கிடையாது. ஆனால் இந்த 12 எழுத்துக்குள்ளே எதெல்லாம் அடங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 12 எழுத்துக்குள்ளே குறில் இருக்குது, நெடில் இருக்குது, சுட்டெழுத்துக்கள் இருக்குது, வினா எழுத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இனிமேல் உயிரெழுத்துக்கள் நம்ம நினைவில் வரும்போது இதுதான் வந்து புதிதாக நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறது. வெறுமனே இதனால் உயிரெழுத்துக்கள் படிச்சுட்டே போவோம். உயிரெழுத்துக்குனா உயிரெழுத்துக்கள் மட்டும் இல்லைங்க, குறில் எழுத்துக்கள் 5 இருக்குது, நெல் எழுத்துக்கள் 8 இருக்குது, சுட்டெழுத்துக்கள் 3 இருக்குது, வினா எழுத்துக்கள் 4 இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு குறிப்பாக பதிவு பண்ணி எழுதி வச்சுக்கிட்டோம்னா நம்ம மனசில் எப்பயுமே மறக்காது. அப்போ உயிரெழுத்துக்கள் 12 இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து என்ன அப்படின்னா முக்கியம், மெய்யெழுத்துக்கள் வர்றோம். மெய்யெழுத்துக்கள் வந்து மொத்தம் 18, அதை மூணாக பிரிக்கிறோமே. ஆங்கிலத்தில் கன்சோனன்ட்ஸ்னு சொல்லிட்டோம், ஹார்டு கன்சோனன்ட்ஸ், சாஃப்ட் கன்சோனன்ட்ஸ், மீடியல் கன்சோனன்ட்ஸ். அப்போ வள்ளினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு மூணாக பிரிக்கிறோம். அப்போ வள்ளினம் அப்படிங்கிறத இன்னொரு பேர் வன்கலன்னு சொல்கிறோம். குற்றம் இதில் பார்த்தீங்கன்னா கசட தபரன்னு சொன்னால் கசட தபரங்கிறது உயிர்மை எழுத்து. அப்போ மெய்யெழுத்தில் வள்ளின எழுத்து அப்படின்னா இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. இதுதான் வந்து இந்த 6 எழுத்துக்கள் வந்து வள்ளின எழுத்துக்கள். இந்த வன்கணம் மெல்லினக்கு நம்ம பிறப்பியல் அடிப்படையில் ஓசையில் நம்ம பார்க்கலாம். அப்போ வந்து நம்ம இதை பற்றி விரிவாக பேசுவோம். மெல்லினம் என்கிறது என்னென்னா மென்மையான எழுத்துக்கள். அப்போ பிறக்கிற இடத்த வச்சு நம்ம அப்படி பிரிக்கிறோம். அது நம்ம பிறப்பியல் பார்க்குறப்ப அதை நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம். மெல்லினம்ங்கிறது 6 எழுத்து, இங்கு, இஞ்சு, இன், இன், இம், இன். இதை ஞங்கன நமன அப்படின்னு. அப்போ ஞங்கன நமனன்னு சொல்லிட்டோன்னா அது உயிர்மை எழுத்து. மெய்யெழுத்து புள்ளி வச்ச எழுத்துக்கள் தான் மெய்யெழுத்துக்கள், நல்லா நினைவில் வச்சுக்கணும். புள்ளி வச்ச எழுத்துக்கள் எல்லாம் மெய்ய, புள்ளி வைக்கலைன்னா இது உயிர்மையாகிடும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இடையினம். இதை வந்து இடைக்கணன் சொல்கிறோம், மீடியல் கன்சோனன்ஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் ஆங்கிலத்தில். ஈ, இர், இல், இவ், உள், இல். இது என்ன அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா இடையின எழுத்துக்கள். அப்போ இந்த 18 எழுத்துக்கள் இங்கே வந்துடுச்சு. அப்போ மெய்யெழுத்துக்களுடைய உடல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மெய்யெழுத்துக்கள் வந்து 18. அந்த 18களுக்கு மூணாக பிரித்து அதுக்கு என்னென்ன பெயர்கள், வள்ளினம்னு ஒரு பெயர் இருக்குது, மெல்லினம்னு ஒரு பெயர் இருக்குது, இடையினம்னு ஒரு பெயர் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு. இதெல்லாம் வந்து மெய்யெழுத்துக்களுக்கு வழங்கக்கூடிய பெயர்கள். அடுத்து என்ன அப்படின்னா சார்பு எழுத்துக்கள், அந்த செகண்டரி லெட்டர்ஸ். ஏன்னா முதல் எழுத்து பிரைமரி லெட்டர்ஸ்னு சொல்கிறோம். சார்பு எழுத்துக்கள் ஏற்கனவே நம்ம பட்டியல் கொடுத்தோம், 10. விரி வந்து 369, அதுக்கு பேர் சார்பு எழுத்துக்கள்னு பேர். அப்போ இதுதான் என்ன அப்படின்னா எழுத்துக்களுடைய பெயர்களாக கட்டமைக்கப்படுது. நான் திரும்ப சொல்கிறேன், எழுத்துக்களுடைய பெயரை முதல்ல முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறோம், சார்பு எழுத்துக்கள்னு சொல்கிறோம். முதல் எழுத்துக்களில் உயிரெழுத்துக்கள் பெயர் இருக்குது, மெய்யெழுத்துக்கள் பெயர் இருக்குது. அப்போ உயிரெழுத்துக்களில் குறில் எழுத்தின் பெயர் இருக்குது, நெடில் எழுத்தின் பெயர் இருக்குது, சுட்டெழுத்தின் பெயர் இருக்குது, வினா எழுத்தின் பெயர் இருக்குது. மெய்யெழுத்தில் வள்ளினம், மெல்லினம், இடையினம் அப்படிங்கிற எழுத்துக்களுடைய பெயர் இருக்குது. அதில் பாருங்கள் எழுத்துக்களும் இதில் நம்ம பெயர்களும் பார்த்துட்டோம், எழுத்துக்களுடைய எண்ணிக்கையும் பார்த்துட்டோம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இது. இனிமேல் நீங்கள் எப்பயுமே என்ன அப்படின்னா எழுத்துக்களுடைய பெயர்கள்னால் இது எல்லாமே நம்ம நினைவில் இருக்கணும். இது நினைவில் இருந்துச்சுன்னா நீங்கள் சரியாக படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது என்ன அப்படின்னா முக்கியமாக இந்த எழுத்துக்களை வந்து நினைவில் வச்சுக்கோங்க. நிறைய அந்த போட்டித் தேர்வுகளில் கேட்பாங்க, நன்னூல் குறிப்பிடக்கூடிய சுட்டெழுத்துக்கள் எத்தனை, வினா எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்கும்போது இது பயன்படும். இப்படியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மொழிவனம் வலையொலிக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை இன எழுத்துக்கள் பற்றி பார்க்கலாம். ஏன்னா தொடர்ச்சியாக ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்குறோம். அனைவருக்கும் நன்றி, தொடர்ச்சியாக பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்களுக்கு அந்த பின்னூட்டம் கீழே வந்து தட்டச்சு பண்ணி நீங்கள் அனுப்பலாம். வேறு ஏதாவது இதிலையே நடத்தணும் சார் எனக்கு புரியலை, வேறு மாதிரி இதை நடத்துங்கனாலும் நீங்கள் அதில் கொடுத்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் எளிமையாக இதை புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.